ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கே பக்கம் வாங்க, சந்தோஷமாக போங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னின் செல்வன் பார்ட் ஒன்னை பற்றியான ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இதில் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறோம்னா, பொன்னின் செல்வன் கதையை ஒரு திரைக்கதையாக கொண்டு வந்த மணிரத்னம் சாருக்கு ஒரு பிக் சல்யூட் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்கி எழுதின இந்த கதையானது ஒரு 5 நெடும் பாகங்களை கொண்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 50 இயர்ஸுக்கு முன்னாடியே MGR முதல் கொண்டு கமலஹாசன் வர எல்லாருமே இந்த ஸ்டோரியை வந்து ஒரு திரைக்கதையாக ஆக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க யாராலையுமே முடியாத ஒன்றை நம்ம மணிரத்னம் சார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். படத்தில் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த தமிழ் படமாக அமைஞ்சிருக்குதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இந்த மூவியில் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அவங்களோட 100% ஹார்ட் ஒர்க்கிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெள்ளந்தெளிவாக தெரியுது. இதில் இப்போ சொல்ல போனால், வந்தியத்தேவனாகட்டும், அருள்மொழிவர்மனாகட்டும், ஆதித்த கரிகாலனாகட்டும், அல்லது சுந்தர சோழன், பழுவேட்டையர் பிரதர்ஸ், நந்தினி, குந்தவை, பூங்குழலி, ஆழ்வார்க்கடியனாகட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் சில கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து ஒழுங்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பூங்குழலி, அமுதன் சேந்தன், ரவிதாசன், வானதி, ஸோ இவங்களுக்கெலாம் ஒழுங்கான இன்ட்ரோ வந்து கொடுக்கல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் கதை கூட பாகுபலியை வந்து ஒப்பிட்டு அதை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு முட்டாள்தனம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகுபலிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற ட்ராக். ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது சொல்லப்போனால். இப்போ வந்து நம்ம இந்த கதையில் ஒரு சில மிஸ்ஸான கேரக்டர்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்களை வச்சுருந்தா கதை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்துருக்கோன்னு சொல்லி தோணுது. ஸோ இந்த கதையில் மிஸ் ஆன ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குடந்தை ஜோதிடர். புக்கு படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பார்க்க தான் குந்தவையும் வானதியும் வருவாங்க. இந்த சமயத்தில் தான் வந்தியத்தேவன் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து எதிர்பாரா விதமாக அவங்கள வந்து சந்திப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம மூவியில் வந்து மிஸ் ஆகிருந்தது. அடுத்து கதையின்படி ஒரு முக்கியமான நிகழ்வு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்தியத்தேவன் லதா மண்டபத்திலிருந்து சுரங்க பாதை வழியாக தப்பி செல்லும் போது வந்தியத்தேவனுடைய நெருங்கிய நண்பனான கந்தமாறனுக்கு பழுவேட்டர்களுடைய சதியால் முதுகுல வந்து ஒரு கத்தி குத்து வந்து நடக்கும். இந்த காட்சியை கல்கி வந்து ஒரு நட்புக்கு இலக்கணமா அழகா வடிவமைச்சிருப்பாரு. ஸோ இந்த சீனும் நம்மளோட கதையில வந்து மிஸ் ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்தது. பட் ஆஃப்டர் பிரேக், இன்டர்வலுக்கு அப்புறமா படம் போனதே தெரியலை. கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ளால படமே முடிஞ்சிருச்சு. இனி நம்ம படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். வந்தியத்தேவனா கார்த்தி வந்து சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நந்தினியா நடித்த நம்ம ஐஸ்வர்யா ராய் தான் கண்களையே அப்படி அழகையும் ஆபத்தையும் வச்சு மிரட்டியிருப்பாங்க. அப்புறமா ஆதித்த கரிகாலனாக நடித்த நம்ம விக்ரம் வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கச்சிதமாக அந்த கேரக்டரில் வந்து பொருந்திருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பொன்னின் செல்வனாக நடித்த நம்ம ஜெயம் ரவி வந்து அவரோட உடல் மொழியிலேயே வந்து அப்படியே மிரட்டியிருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம பழுவேட்டையர் பிரதர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரிய பழுவேட்டையராக வந்த சரத்குமாரும் ஆகட்டும், அல்லது சின்ன பழுவேட்டையராக வந்த பார்த்திபன் ஆகட்டும், ரெண்டு பேருமே தங்களுடைய பலத்தால் முதிர்ச்சி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குந்தவையாக வந்த த்ரிஷா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களும் அவங்களோட கேரக்டருக்கு நல்ல அம்சமாகவும் அழகாகவும் பொருந்தி நீட்டாக நடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சுந்தர சோழனாக நடிச்சிருக்க பிரகாஷ்ராஜ் வந்து இந்த சீனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சீனே வந்துருச்சு. அப்போது த்ரிஷா கூட வந்து ஒரு சீனில் உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்படி பேசும்போது வந்து செல்லம் ஐ லவ் யூன்னு சொல்லி அந்த கில்லி டைலாக் தான் ஞாபகம் வந்தது. ஆனால் கல்கி எழுதின கதையில் இந்த கில்லி டைலாக் வந்து ஞாபகம் வரும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. டக்குன்னு பார்த்தோன்னா அதுதான் ஞாபகம் வந்தது.
நெக்ஸ்ட் ஆழ்வார்க்கடியனாக நடித்த ஜெயராம் வந்து நல்லா தொந்தியும் தொப்பையுமா வந்து அப்படியே அசத்திருப்பாரு. அடுத்து பூங்குழலியா நடிச்சிருந்தவங்க வந்து ஐஸ்வர்ய லட்சுமி, இவங்களும் ரொம்ப ஐஸ்வர்யமா அப்படி அழகா நடிச்சிருந்தாங்க. அப்படி கடலுக்குள்ள போய் மீனை பிடிச்சிட்டு வர்றதாகட்டும், அந்த போட் ஓட்டுற சீன் எல்லாமே நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தினி சாயல்ல உள்ள ஊமை ராணியை வச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா தத்ரூபமாக இருந்துச்சு. கடைசியில் உள்ள போட் சீன்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா அதில் கண்டிப்பாக நேர்மறையான விமர்சனங்களும் வரும், எதிர்மறையான விமர்சனங்களும் வரும். ஸோ இந்த எதிர்மறையான விமர்சனங்களை வந்து பொருட்படுத்தாதீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கதை புக்கை வந்து படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி, நம்ம மூவியில் பார்க்கும்போது அந்த கதை வந்து அழகாக ஒன்றித்து போகிற மாதிரியே கதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கதை வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரியுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மூவி. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த மூவி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவுடன் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் எங்கள் பக்கம் வாங்க, சந்தோஷமாக போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.